இவங்க மூணு பேரும் இவரெல்லாம் வந்து டெய்லி அதை வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறோம் அப்படிப்பட்ட ஒரு இது. ஓகே, காதலுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு மூன்று ஷாஜகான்களும் வந்துட்டாங்க, ஒரு ஷாஜகானியும் வந்திருக்காங்க. ஓகே, சோ உட்காந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். என்ன தலை ஒரு சைடு சாஞ்சிக்குது? ஒரு மாதிரி ஃப்ரீ பியூட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நவ டேஸ். உட்காந்து பேசுவோம். நானும் போய் உட்காரவா? வரும் சார். இப்படியே நின்று இருக்காத எவனா சாவி ஓட்டன்னு சாவியை விட்டுற போறான். அந்த தம்பி அவர்தான் ஜட்டி கோபி. ஜட்டி கோபி ஐயா, வாங்க வரும். The man with the black bike. இந்த தம்பி பெல்ட் போட்டு ரொம்ப லூசா. கோபில ஏதோ பண்றதுக்கு பரவாயில்ல, சிலும்ப சசிவானா எடுத்தானா விழுந்துரும். அது யாருக்கு ஐயா? எது இத யூனியன்ல இருந்து கடன் வாங்கி போட்டிருக்கான் ஐயா, பாத்துங்க. ஏய், ஏன்டா அவன இப்படி பண்ற? அழகா இருக்க உனக்கு பிடிக்காத? பி குமார். ஓஹோ, இந்த கண்ணாடியே கே கடன் வாங்கி போனானே. அப்புறம் அப்பள மேல போய் தரானாம். இந்த பேக் யாருது? நீ பெஸ்டா பண்ண போய் உட்காரு சார். நீங்க கலக்க போவதை பாத்துருக்கீங்களா? யாரு? நானா? ஆமா, சூப்பர். புரியுதுங்களா சார் உங்களுக்கு? புரியுது சார், பாத்திருக்கேன் சார். பாத்திருக்கேன் சார். இவர மாதிரி ஒருத்தர் இருக்காரு. டிட்டோ? அப்படியே சார். ஓ, டிட்டோ உங்கள மாதிரி இருக்கு. நான் பாத்துக்கேன். அப்படியே சார். ஆமா, நல்ல ஃபீச்சர் இருக்குமா உங்களுக்கு? எனக்கு சீசன் சரி. அந்த ஃபேஸ் கிட்ட அப்படியே இருக்கும். சரி, நல்ல ஃபேஸ். 1 இயரா நீங்க எங்க இருந்தீங்க சார் லாஸ்ட்? 1 இயர் நான் கோவால இருந்தேன் சார். கோவால இருந்தீங்க? 1 இயரா கோவால இருந்தீங்க? கோவால இருந்தீங்க? ஓகே, கண்ணாடி எடு, போ கண்ணாடி எடு, கண்ணாடி எடு. எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க? வாங்கிட்டேன். போகார் போ. ஓகே, சோ நம்ம ஷாஜகான்ஸ்லாம் வந்துட்டாங்க. சோ மகேஷ் அவர்கள், நீங்க சொல்லுங்க, லவ் பண்றவங்களுக்கும் மொரட்டு சிங்கிளுக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன? அதாவது மகாப்பா, மொரட்டு சிங்கிள் அப்படின்னா அவங்களுக்கு ஏன் மொரட்டு சிங்கிளாவே இருக்காங்கன்னு இவங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். பசங்க, பெண்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க், வலுவான நெட்வொர்க் இருக்கு. இது இந்த ஆண்களுக்கு தெரியவே தெரியும். அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் உண்மையிலே உண்மையிலே நல்ல பஞ்சே வாங்க. அடிக்கடி சொல்லிட்டு அடுத்த தடவை தூக்குறப்ப பிளீஸ் அங்க போய் ஈரமா இருக்கு. இந்த மொரட்டு சிங்கிள் என்ன வேலை அப்படின்னா, நான் மொரட்டு சிங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் ப்ரப்போஸ் பண்ணுவானுங்க, விளங்காமே இருப்பானுங்க. லவ் பண்றவனுங்க எப்படின்னா, ஒன்னே உன்னை ஃபாலோ பண்ணுவானுங்க, லவ் பண்ணுவானுங்க, செட்டில் ஆயிருவானுங்க. மொரட்டு சிங்கலுக்கும் லவ்ஸ்க்கு இதான் நெட்வொர்க் பத்தி ஏதோ பேசுறேன். இப்ப நீ உன்னோட அறிவு பகிர்வு. மணிமேகலை, காதலுக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்கீங்க? உங்க பெங்களூர் போயிருக்காங்க சார். உங்க கதையெல்லாம் ஊரே தெரியல. பழைய சிடி தடவை தேஞ்சு போயிடுச்சு அதெல்லாம். இது நீங்க இவ்வளவு பிராங்கா சொல்லிருக்கீங்க, எங்களுக்கு தெரியும்ன்ற. எங்களுக்கு தெரியும், அது எதுக்கு நம்ம கேட்டுட்டு? மத்தவங்க காதலுக்காக நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போயிருக்கீங்க? சோ என் ஃப்ரெண்டோட ஒரே ஒரு லவ்க்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு ஐடியாஸ் கொடுத்திருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங், அந்த பையனுக்கு அந்த பொண்ணு மேல லவ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓவரா சீன் போட்டுருந்தான். லவ் இருந்தும் சீன் போட்டா அது வந்து தப்பு இல்லையா? சோ அதை போயிட்டு ஒழுங்கா பண்றா பண்ணிடலாம். வந்து மத்த பசங்க வெயிட்டிங்ல இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அப்படி மிரட்டி நான் வந்து அக்செப்ட் பண்ண வச்சிருக்கேன். சோ தட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப்ஸ் ஐ ஆல்வேஸ் டு. இது வந்து என்ன, அப்படி என்ன அட்வைஸ் கொடுத்தீங்க அது சக்சஸ் ஆயிடுச்சு? என்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கா, இவ போய் லவ்விங் சொல்லிருக்கா, நீ வேணான்ட்டு அவங்க லவ் பண்ண வேற எதுவுமே. ஓகே புகழ், நீங்களும் மொரட்டு சிங்கிள் தான். ஓகேவா? ஆக்சுவலா நீங்க இந்த ஷோல இருந்திருக்கலாம். நீங்க மத்த ஷோல பிஸியா இருக்கிறதுனால உங்களை வந்து நாங்க வந்து ஆக்சுவலா மிஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஓகே, நீங்க நெக்ஸ்ட் சீசன் வரலாம், ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அது வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருப்பீங்களா இல்ல ரெண்டு மூணு பண்ணிப்பீங்களா? ட்ரை பண்றேன். ஏன்னா நீங்க மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்ன த்ரீ ட்ரை பண்ணிருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். இல்ல சார், ஐ டோன்ட் லைக் இட். சரி ஓகே, நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்ல ஒரு ஆக்சுவலா ஒரு வர வேண்டிய ஒருத்தர் வரல. இந்த 6 பசங்க 7 பசங்க வந்து பாத்தீங்கன்னா இத்தனை வாரமா இம்ப்ரஸ் பண்றதுக்கு தட்டு தடுமா இருந்துக்கிறானு. ஒரு பொண்ணை எப்படி கூப்பிட்டு என்ன சேராட்டோ கூப்பிடுற மாதிரி அப்படின்றா? அதுக்கே
ஓகே இவங்க ஆறு பேரும் தட்டு தடுமாறுறானப்பா நம்ம ஏஞ்சல்ஸ் வந்து இம்ப்ரஸ் பண்றதுக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தனா உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது நீ என்ன பண்ணிக்கலாம் இப்போ இவங்க ஹெல்ப் பண்ண வந்தாங்கனு சொன்னீங்களா ஆமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான் இப்போ இப்போ நான் மொரட்ட சிங்கல ஒரு ஒன் ஆஃப் த ஒரு கண்டெஸ்டன்ட் ஆமா சோ தி ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ் ஒன் குவெஸ்டன் லங்க கண்டெஸ்டன்ட்ஸ் ஆ வாங்க கேபி பக்கம் போக கூடாது தேங்க்ஸ் பை யார்ட்ட போறதுன்னு தெரியாம இருந்த ஹாய் என்ன அப்படியே போய் அப்படியே போயிட்டு இருக்கு அதே வா ஐயோ ஐயோ ஏ நீங்க மேக்கப் போட மாட்டீங்க லிமிட்ட கிராஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் குட்டி காபி அண்ணே எங்கயோ ஒரு சைடு போறோம் காபி காபி குட்டி பண்ணிட்டு இருக்காப் தம்பி ஏஞ்சல்ஸ் கரெக்ட் பண்ண சொன்னா நீ மேக்கப் கரெக்ட் பண்ணிட்டீங்க இல்ல இல்ல பாக்க போற கொடுத்துறீங்களா ஹாய் இந்த காமெடி எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் எல்லாம் ஹாய் தம்பி அண்ணா இவ என்ன ரெண்டு பசங்க சண்டை போடாதீங்க வா அப்படியா Wow, nice. Look at her. Hi. Hi. Nice girl. Yashi. Hi. Hey. Hey. For or girls, it's a madhi ki namma kesa na. Ado da na. Ado da. போயிட்டு நீ காமெடிங்கிற அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நீ எல்லா பெண்களையும் எப்படி அட்டாக் பண்றேன்னு எனக்கு தெரியும் அப்ப நான் என்ன இப்படி பண்ணி அப்படி பண்ணனா நானா நான் இப்படி பண்ணனா ஒரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனாடா புகழ் உனக்கு பொண்ணு பாக்குறப்ப இந்த பொண்ணு வீட்டுல ரொம்ப பெருமைப்படுவாங்க நினைச்சு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ரீத்து கிட்டா செல்லமா ரீத்து கூப்பிட வீட்டுல வீட்லயா யார் வீட்ல அவங்க வீடு வாசல்ல ஏண்டா திருட்டு டேய் ஹாய் அபி மோதிரத்தை எடுத்து அவனுக்கே குடு அவளுக்கே கொடுத்துட்ட பாத்தியா அபி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓ சூப்பரா இருக்கு இப்போதான் உண்மையா நீங்க தேவதை மாதிரி இருக்கீங்க இந்த ரக்கையில பாக்குறப்ப ஓ थैंक यू வேற லெவலா இருக்கு கியூட்டா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே மோதிரம் கழட்டும் அபிராமே இல்ல இல்ல அத இந்த கையில இல்ல மோதிரத்தை பையில நீங்க பச்சை குத்தி வச்சிருக்காங்க நான் ரொம்ப நாள் இருக்கற வரல சார் வாவ் சூரியன் நிலா அனைத்துமே இங்க இருக்கு இவன் அதுக்கு முன்னாடி பீச்ல இத அந்த கை வச்சிருந்தா பாத்தீங்களா டக்கு சொல்லு என்னடா ஒரு டைப் ஆபிங்க பண்றே நீ கால்ல ஊஞ்சியா வேற எங்க போவுங்க ம் எடுத்துக்கடா இந்த கால் நமக்கு அதல இது நமக்கு இன்னது வெளியா இருக்கா ஆமா பண்ணலாம் ஆமா அம்மா பண்ணலாம் ஒரு சிங்கிள் இருக்கறா இன்னைக்கு சொன்னா என்னடா அப்பு நான் சொல்றத கேளு ஸ்ரீநிதி ஒரு நாய் வெறிக்க வெறிக்க பாச்ச அந்த நாய் வாய கஷ்டம் நாய் வாய கேசி அந்த கால்ல ஏய் புகழ் பாரு நீங்க ரெண்டு பேரும் கரெக்டா இருப்பீங்க ப்ளூ ப்ளூ ஹேய் ஆமா பா தம்பி ஒரே சிரி ஜா வைட் ஏய் ப்ளூ வைட் கண்டி போட்டோ ஏய் டேய் ப்ளூ கு வைட் சம்பே ப்ளூ வைட் ஓகே வா சம்பே ஏய் ஹாய் ஆவுத்ரோட அடியோ புகழே உள்ளே ப்ளூ தான் போட்டுருக்க போல அட வர பாரு
அம்மா நீ போயிட்டு டான்ஸ் சூனே வந்து சே போல வா நான் போல வா நான் புடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புகழ்னா புகழ் உங்களோட தலைமையிலே நீங்க அந்த மாமா சி அந்த வேலையை பாத்துட்டு மாலை நீங்களா மாலை ஏதோ மாமான்னு வந்துச்சு சார் ஓகே ஏஞ்சல் நீங்களே கூப்பிட்டுருங்க நிதிஷு சரிப்பா ஃபர்ஸ்ட் இப்படி போயிட்டு அப்புறம் இப்படி போறேன் ஓகேவா ஸ்ரீநிதி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து மாலையை போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வாங்க சிவா இப்ப வந்து ஸ்ரீநிதி மாலைய அவர் போட்டாப்ல இப்ப அந்த மாலையை வச்சு நீ அப்படி என்ன திட்டுவா மாலையா நீ போட்டுக்கலாம் அது ஒண்ணு இல்லடா இது எப்படி மாலை போட்டா எப்படி ரியாக்ட் பண்ணனும் அப்படி நீங்க பாட்டு போடு மல்லி பூ தஞ்சாவூர் போராதடி கல ஆட்டாவ பொம்மை கப்பல் கரை தப்பி கோடைக்கால் போது போதுங்க இப்ப இப்ப என்ன பத்தி பாட்டு போகுது நைட் வாட்ச்மேன் வரதான் போற பின்னாடி சிவா இல்ல இப்படி பண்ணணும் சொல்லணும் நீ பண்ணிக்காத நீ ரொம்ப இத பண்ணிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா நம்ம இந்த மாலை போட்டா எப்படி பண்ணணும் ரியாக்ட் பண்ணா இல்ல இப்ப இல்லனா புகழ் புகழ் உன்னோட சர்க்கிள்ல யாருமே உனக்கு மேரேஜ் கூப்பிட்டுக்கவே மாட்டாங்களே மேரேஜ் ரிசெப்ஷன் கூப்பிடுவாங்க அது கல்யாணம் இல்ல நான் கூப்பிட மாட்டேன் எனக்கு தெரியும் உன்னை கூப்பிடவே மாட்டாங்க தாம்பளை போய் போறதுக்கு ஓகே சூப்பர் அவங்க சொன்ன மாதிரியே உங்களுக்கு ஒரு மாலை நோ